கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீதேவியின் சீர்மையை ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் சிறப்பான நாமங்கள் மூலம் வாரந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 75வது திருநாமத்தின் சிறப்பை சிந்தித்து மகிழ்வோம். சுக்லமால்யாம்பரா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி தேவிக்கு பிரியமானவைகள் என்ன அப்படின்னு பார்த்து கொண்டு வருகிறோம். தாமரைகள் நிறைந்த புஷ்கரணியிலே அவதாரம் பண்ணுவது லக்ஷ்மி தேவிக்கு பிரீத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு பிரீத்தி புஷ்கரணிங்கிற பெயர் உண்டுன்னு பார்த்தோம். அதே போல சாந்தஸ்வரூபியாய் இருப்பதே அவளுக்கு பிடிக்கும்ங்கிறதுனால சாந்தாங்கிற திருநாமம் உடையவள் அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினமும் அவளுக்கு பிடித்த இன்னொரு விஷயத்தை பத்தி சுக்லமால்யாம்பரா அப்படிங்கிற திருநாமத்துல பார்க்க போகிறோம். மகாபாரதத்துல விராட்ட பர்வாவில சுவாரஸ்யமான ஒரு கதை. பாண்டவர்கள்லாம் அஜ்ஞாதவாசத்துக்காக மத்ஸ்ய தேசம் போய் சேர்ந்தார்கள். விராட்டனுடைய ராஜ்யத்துல மாறுவேஷத்துல இருந்துட்டு இருக்கா. இது அவளுடைய 13வது வருஷம். இந்த 13வது வருஷத்தினுடைய முடிவுல ராஜ்யத்தை திரும்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒப்பந்தப்படி துரியோதனன். இந்த அஜ்ஞாதவாசத்துல பாண்டவர்களை அவனால கண்டுபிடிக்க முடியலன்னா ராஜ்யத்தை திரும்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அஜ்ஞாதவாசத்தினுடைய கடைசி காலத்துக்கிட்ட கீச்சக வதம்ல ஆனதுக்கு அப்புறம் துரியோதனனுக்கு சந்தேகம் வந்து கொடுத்து மத்ஸ்ய தேசத்துலதான் இருக்கா பாண்டவர்கள் அப்படிங்கிற சந்தேகம். அதனால அந்த தேசத்து மீது போர் புரிஞ்சா பாண்டவர்கள் சண்டை போடுறதுக்கு உதவி பண்ணாம இருக்க மாட்டா. விராட்டராஜனுக்கு கட்டாயம் உதவி பண்ணுவா. ஏன்னா விராட்டராஜன் இவாளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கான். அதனால யுத்தத்துக்கு அவ வந்தா யார கண்டுபிடிக்க முடியலன்னாலும் அர்ஜுனனை கட்டாயம் கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு யுக்தி பண்ணி யுத்தம் புரிய போனான். துரியோதனன் முதல்ல தன்னுடைய மித்திரனான சுஷர்மா அப்படிங்கிறவனை அனுப்பிச்சு விராட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் அபகரிச்சுண்டு போகணும்னு சொன்னான். அவனும் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் ஓட்டிண்டு போயிட்டான். இது தெரிஞ்ச உடனே விராடராஜனுக்கு கோபம் வந்து படையெடுத்துண்டு எல்லா சைனிகர்கள் வீரர்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு யுத்தத்துக்கு போயிட்டார். இந்த சைன்யத்தோட அப்போ அந்த தேசத்துல இருந்த மார்வேஷத்துல இருந்த யுதிஷ்டிரர் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் மார்வேஷத்திலேயே யுத்தத்துக்கு போனான். அந்த சமயம் பார்த்து துரியோதனன் இன்னொரு பக்கத்திலிருந்து கௌரவ சைன்யத்தை அழிச்சுட்டு வந்து விராட்ட நகரத்தை திருப்பி தாக்கினான். அப்படி தாக்கின பொழுது சண்டை போடுறதுக்கு வீரர்கள் யாரும் இல்லை. அவ எல்லாரும் தான் சுஷர்மாவோட சண்டை போட போயிட்டாளே. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சான். அந்த சமயத்துல சின்ன இளவரசனான உத்தர குமாரன் இருந்தானா. அவன் சொன்னா நான் சண்டை போடுறேன் அப்படின்னா. அங்க பக்கத்துல இருக்கிறவாள்லாம் உசுப்பேத்தி விட்டா அவனை, நீதான் காப்பாத்தணும் நாட்டை, வேற யாரும் இல்ல, சண்டை போடணும்னு சொன்ன உடனே ரொம்ப வீரமா கிளம்பினான். அப்படி கிளம்பினவனுக்கு சைரந்திரி அப்படின்னு ஒத்தி இருந்தா அந்த ராணியினுடைய அந்தப்புரத்துல. அவதான் திரௌபதி மார்வேஷத்துல இருக்கா. அவ சொன்னா உத்தரகுமாரனே, உனக்கு சண்டைக்கு தேர் ஓட்டுறதுக்கு பிருகன்னலைன்னு இருக்காளே, இவளை அழிச்சுண்டு போ அப்படின்னா. பிருகன்னலை யாரு? மார்வேஷத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனன். மார்வேஷத்துல அந்த பிருகன்னலையா இருந்துண்டு ஒரு பொண்ணு மாதிரி இருந்துண்டு ராஜகுமாரிக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அர்ஜுனன். அந்த பிருகன்னலைய அழைச்சிட்டு போகணும் தேரோட்டியாக சொல்றா திரௌபதி, மார்வேஷத்துல இருக்கிற திரௌபதி. உத்தரகுமாரன் சிரிச்சானா, இவளுக்கு என்ன தெரியும் தேரோட்டுறதுக்கு, இவளை என்னத்த நான் அழைச்சிட்டு போறது அப்படின்னு கிண்டலா சிரிச்சான். சைரந்திரி சொன்னா, அதெல்லாம் இல்லப்பா, இவன் நன்னா தேர் ஓட்டுவோ, நல்ல பழக்கம் அவளுக்கு, அழைச்சிட்டு போ, கட்டாயம் ஜெயம் உனக்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. இவனும் அழிச்சுண்டு போனா. போய் பார்த்தா முன்னாடி நிக்கிறது கௌரவ சைன்யம். பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபர் இருக்கார், கர்ணன் இருக்கான், துரியோதனன் இருக்கான்,
இவாள்லாம் பார்த்த உடனே உத்தரகுமாரனுக்கு வலவலத்து போச்சு. பிரகன்னலையே, உனக்கு எத்தனை பொற்காசு வேணா கொடுக்கறேன், தயவு செஞ்சு தேரை திருப்பி ஓட்டிட்டு போயிடு அப்படின்னா. பிரகன்னல ஆச்சரியப்பட்டா, அடாடா பெரிய வீரத்தோட வந்தீரே ராஜகுமாரனே, இப்படி சண்டை போடாம எப்படி திரும்பி போறது அப்படிங்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உயிர் தான் பெருசு, சண்டையாவது புகழாவது, போ திரும்பி அப்படின்னா. இவ ஒத்துக்காம வேற திசையில தேரை ஓட்டிண்டு போய் தான் தான் அர்ஜுனன் அப்படிங்கிற உண்மைய உத்தரகுமாரனுக்கு சொன்னான். சொன்னா உத்தரகுமாரன் நம்புவானோ? நீ அர்ஜுனனா? நீ எப்படி அர்ஜுனனா இருக்க முடியும்? அவன் பெரிய வீரனாச்சே அப்படின்லாம் சொன்ன உடனே அர்ஜுனன் தன்னுடைய வரலாறு எல்லாம் சொன்னான். எதனால இந்த மாதிரிலாம் ஆனான், மிருகநலை மாதிரி பொண்ணு மாதிரி ஆக வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது, பாண்டவர்கள் ஏன் விராட்ட வந்து சேர்ந்தா, எல்லாம் சொன்னான். எதையும் நம்ப தயாரா இல்ல உத்தரகுமாரன். நீ அர்ஜுனனாக இருந்தா அர்ஜுனனுக்கு 10 பேர் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த 10 பேரையும் பட்டியலிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டான். அர்ஜுனனும் சொன்னான். சொன்னாலும் இவனுக்கு நம்பிக்கை வரல. என்ன 10 பேர் தானே, யார் வேணா தெரிஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த 10 பேரின் பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லு அப்படின்னு கேட்டான். ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு காரணமாம் அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி பொருத்தமான பெயர்கள் உடையவன் அர்ஜுனன். அதுல முக்கியமா ஒரு பெயர் உண்டாம், அதுதான் ஸ்வேதவாகனன் அப்படிங்கிற பெயர். அந்த பெயரின் பின்னணியை அர்ஜுனன் சொன்னான். ஸ்வேதவாகனன்னா என்ன அர்த்தம்? வெள்ளை குதிரைகளை வாகனமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனனுடைய குதிரைகள் எப்பொழுதுமே வெள்ளையாக தான் இருக்குமா, வெள்ளை குதிரைகள் பூட்டின தேர்ல தான் அவன் போவானாம் எந்த சண்டைக்கும். அந்த குதிரைகள் சண்டையிலேந்து திரும்பி வரும்பொழுது வெள்ளையாவே வருமா, அதாவது அந்த சண்டையில அந்த குதிரைகளுக்கு ஒரு விதமான அடியும் படாமல், அம்பு குத்தாமல், ரத்தம் வராமல் அதே வெளுப்போட திரும்பி வருமா. அப்படி சண்டை போடுவானாம் அர்ஜுனன். அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி, குதிரைகளுக்கு கூட அடிபடாத அளவுக்கு சண்டையும் போட்டு ஜெயிச்சுண்டும் வருவான். அந்த ஜெயத்தின் சின்னத்தை, வீரத்தின் சின்னத்தை, யுத்த சாமர்த்தியத்தின் சின்னத்தை காட்டக்கூடியது இந்த வெண்மை குதிரைகள். அதனால அவனுக்கு ஸ்வேதவாகனன்னு பேரு. இந்த பின்னணியை சொன்னான். அதுக்கப்புறம் உத்தரகுமாரன் அவனை நம்பிட்டான். அதுக்கப்புறம் போரிட்டார்கள், ஜெயம் அவளுக்கே வந்து சேர்ந்தது. மேல மகாபாரத கதை அது பாட்டுக்கு போச்சு. இங்க நம்ம கதைக்கு தேவையானது அர்ஜுனன் ஸ்வேத வாகனனா இருக்கான் அப்படிங்கிறது, அவன் எப்பொழுதுமே ஜெயிப்பான் அப்படிங்கறதின் அடையாளம். ஜெயம் அப்படிங்கிறது எங்க வந்து சேரும், எங்க நல்ல குணம் இருக்கோ, சத்துவ குணம் இருக்கோ அங்கதான் வந்து சேரும். அந்த சத்துவகுணத்துக்கும் எடுத்துக்காட்டு வெண்மை நிறம்தான். இப்படி சத்துவகுணத்தின் எடுத்துக்காட்டாகவும் ஜெயத்தின் சின்னமாகவும் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் அப்படிங்கிறது பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளே சத்வஸ்வரூபி, அவளே ஜெயத்தின் இருப்பிடம். அதனால மகாலட்சுமி எப்பொழுதும் வெண்மை பட்ட கட்டிக்கிறத தான் விரும்புவாளாம், வெள்ளை மாலைகளை சூட்டிக்கிறத தான் விரும்புவாளாம். அதனாலதான் இந்திரன் தன்னுடைய மகாலட்சுமி அஷ்டகத்துல பாடும் பொழுது ஸ்வேதாம்பர தரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு பாடுறான். இப்ப நம்ம சொல்லக்கூடிய லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் தியான ஸ்லோகத்திலையும் சரசிஜனயனே சரோஜஹஸ்தே தவளதராம் சுக கந்தமால்ய சோபே அப்படின்னு வந்திருக்கு. தவளம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், சுக்லம் அப்படின்னாலும் வெள்ளைன்னு அர்த்தம். அதனால சுக்லமால்யாம்பரா அப்படின்னா வெள்ளை நிற பீதாம்பரத்தையும் வெள்ளை நிற புஷ்பங்களையும் கொண்ட மாலைகளை அணிய விரும்புவள் மகாலட்சுமி அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா இந்த வெண்மைதான் ஜெயத்தின் சின்னம், சத்துவத்தின் சின்னம். இதை மனதில் கொண்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் யசோதை பாவத்துல கண்ணனுக்கு பூச்சூட்டல் பதிகம் பாடுறார்.
விதவிதமான புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானுக்கு சூட்டி அழகு பார்க்கிறார். அப்படி அழகு பார்க்கும் பொழுது செண்பகப்பூ சூட்டினார், செங்கழுநீர் சூட்டினார், இருவாட்சி சூட்டினார், பாதிரி சூட்டினார், புன்னை சூட்டினார், பலவித புஷ்பங்களை சூட்டினார், மல்லிகை புஷ்பமும் சூட்டினார். இப்படி சூட்டின அழகை அவர் சொல்றார் தன்னுடைய பதிகத்துல. சொல்லும் பொழுது மல்லிகை பூ சூட்டினதை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய் அப்படின்னார். மல்லிகை பூவை சொல்லும் பொழுது மட்டும் திருவுடையாள் மணவாளா அப்படின்னு திருவ சம்பந்தப்படுத்தி லக்ஷ்மிய சம்பந்தப்படுத்தி எம்பெருமான கொண்டாடி சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா இந்த மத்த புஷ்பங்கள் எல்லாம் இருக்கே அதெல்லாம் சுத்தமான வெண்மை நிறமுடைய புஷ்பங்கள் கிடையாது. செண்பகம் நமக்கு தெரியும், இருவாட்சி தெரியும், செண்பகம் மஞ்சளா இருக்கும், இருவாட்சி சேப்பா இருக்கும், அந்த மாதிரி பாதிரி புன்னை இதெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த வெண்மையா இருக்கும். ஆனா நல்ல வெண்மையா இருக்கக்கூடிய புஷ்பம் மல்லிகை தான். அதை சொல்லும் பொழுது லக்ஷ்மியை இட்டு சொல்றார். ஏன்னா அந்த வெண்மை புஷ்பங்கள் உடைய மாலை லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னு உணர்ந்தவர் பெரியாழ்வார். அதனால மல்லிகை பூவை சூட்டும் பொழுது திருவுடையாள் மணவாளான்னு எம்பெருமானை கொண்டாடி உன்னுடைய மகாலட்சுமி உன்னுடைய திருவுக்கு பிடிச்ச மல்லிகை பூவை கொண்டு உனக்கு சூட்டுகிறேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி எம்பெருமானும் முகக்க சூட்டினார். இப்பேற்பட்ட சுக்லமால்யாம்பரா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம் சுக்லமல்லி சுமை கிளிப்தா மாலாசியா வசனம் ததா சுக்ல கௌசேய மித்யேஷா சுக்லமால்யாம்பராரமா. சுக்லமால்யாம்பரா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நமக்கு சத்வகுணம் பிறந்து அதனால் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அதுல ஜெயம் அவசியம் கிட்டும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுக்லமால்யாம்பராயை நமஹா.